நம்ம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் வீரர்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலைப்பட ஒரு மஷ்யூவா நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். ஹெச் வினோத் சாருடைய டைரக்ஷன்ல அஜித் சார் நடித்து வரும் படம் தான் நேர்கொண்ட பார்வை. இந்த படத்தை நம்ம ஸ்ரீதேவியுடைய கணவர் போனி கபூர் தான் தயாரிக்கிறாரு, யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படம் கடந்த ஆண்டு ஹிந்தியில வெளியான பிங்க் படத்தோட ரீமேக் ஆகும். இதுல நம்ம அஜித் சார் வழக்கறிஞராக நடிச்சிருக்காரு. இவருக்கு ஜோடியா வித்யா பாலன் நடிக்க, சாரதா ஸ்ரீநாத், ஆண்ட்ரியா தரங், ரங்கராஜ் பாண்டி, அத்விக் ரவிச்சந்திரன், அபிராமி வெங்கடச்சலம் அப்படின்னு பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல முக்கிய ரோல் பண்றாங்க. பெரும் எதிர்பார்ப்புகளோடு இந்த படம் தயாராகிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியில கூட நம்ம அஜித் சார் மாசான சண்டை காட்சி. மேலும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அண்மையில படமாக்கப்பட்டதாக முன்பே ஒரு சில தகவல்களும் வெளியாச்சு. அதை தொடர்ந்து அதுல டூப் போடாம அஜித் சாரே நடித்து அந்த காட்சிகள்ல அஜித் சார் டூப் போடாம தானே முன் வந்து நடிச்சிருக்காராம். இந்த விஷயம் அவருடைய ரசிகர்களுக்காக அவர் வழக்கமாக செய்யற ஒரு விஷயம்தான். ஆனா இருந்தாலும் இவருக்கு உடல்ல ஏகப்பட்ட ஆபரேஷன்கள் பண்ணிருக்காங்க. இருந்தும் இவர் இந்த அளவு ரிஸ்க் எடுப்பது மிகப்பெரிய ஆச்சரியம் தான். மேலும் இந்த தகவலை தல ரசிகர்கள் ஒரு சிலர் கொண்டாடினாலும் ஒரு சிலர் தல நீங்க ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம், டூப் போட்டே நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவருடைய உடல் நலம் கருதி தல நீங்க ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம், டூப் போட்டே நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மேலும் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நெருங்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாச்சு. இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆன தகவல் கூடிய விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்துல வில்லனாக நடித்து வரும் இயக்குனர் அத்விக் ரவிச்சந்திரன் அஜித் சாரிடம் ஒரு கதையை சுருக்கமாகவும் சொல்லியிருக்காராம். அது ரொம்பவே பிடிச்சதால நம்ம அஜித் சார் உடனே கதை ரொம்பவே நல்லா இருக்கு, டெவலப் செய்யுங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்காராம். அஜித் சாருடைய அடுத்த படத்தை யார் இயக்குவது என்கின்ற கேள்வி ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில இவர் வேற கதையை சொல்லி புது குழப்பத்தை வேற உண்டாக்கி இருக்காரு. இப்போ குழப்பத்துக்கு மேல குழப்பமா இருக்கு. மேலும் நம்ம அத்விக் ரவிச்சந்திரன் அஜித் சாருடன் படப்பிடி 15 நாள் இருந்திருக்காரு. அந்த 15 நாள் இருந்த சுவாரஸ்யமான தகவலையும் முன்பே வெளியிட்டாரு. அதாவது என்னுடைய வாழ்நாள்ல இந்த 15 நாள் நான் மறக்க மாட்டேன், அதே மாதிரி இந்த 15 நாள்ல அஜித் சார் என்ன ஒரு நல்ல மனிதனாக மாற்றிருக்காரு அப்படின்னு முன்னாடியே ஒரு ட்விட்டர் போட்டு தலைய பத்தி புகழ்ந்தும் பேசியிருந்தாரு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், தல சிசி படத்தை யார் தான் இயக்க போறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கும் இருக்குல்ல, எங்களுக்கும் இருக்கு. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் தான் இயக்க போறா அப்படின்னு. கண்டிப்பாக அடுத்த மாத இறுதியிலேயே இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெண்டு வீடியோ நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.